பாஜக சார்பில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் விதமாக கேள்விக்கு என்ன பதில் என்கிற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் வினாடி வினா போட்டியும் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மும்முரம் காட்டி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சுவர் விளம்பரம் எழுதுவது, பாக முகவர்கள் கூட்டம் அமைப்பது, புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது உள்ளிட்ட பணிகளில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் இன்று புதுக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மஹாலில் புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்டம் சார்பில் திருச்சி பாராளுமன்ற தொகுதி இணை அமைப்பாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான டாக்டர் ஆர் ஜி ஆனந்த் ஏற்பாட்டில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் விதமாக கேள்விக்கு என்ன பதில் என்கிற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் வினாடி வினா போட்டியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மகளிர் சுய உதவிக்குழுவினர் நான்கு அணிகளாக பிரிக்கப்பட்டு மத்திய அரசின் சாதனைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள பெண்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆர்வமாக பதிலளித்தனர். இதில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜீவானந்தம், புதுக்கோட்டை பாஜக மேற்கு மாவட்ட பொதுச்செயலாளர் ஏவிசிசி கணேசன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை செய்தியாளர் வை முருகேசன். பாரத பிரதமர் மோடி அவர்களை அரசு விவசாயிகளுக்கு வருஷத்திற்கு எத்தனை முறை எவ்வளவு ரூபாய் கொடுக்கின்றது சொல்லக்கூடாது, நான் கேட்டாலும் சொல்ல கேட்டாலும் திருப்பி சொல்றேன், பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களினுடைய அரசு, மோடி ஐயா அவர்களுடைய அரசு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு எவ்வளவு கொடுக்கிறது, எத்தனை முறை கொடுக்கிறது? இப்ப வந்து ஏன் வாய்ப்பு கொடுக்குறேன், யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லணும், ஒருத்தவங்க எதிர்த்து சொல்லணும், வேறாலும் சொல்லி தப்பா கொடுத்தா வாய்ப்பு இல்லை. யார் சொல்றது சொன்னாங்க கேட்போம், சொல்லுங்கம்மா. வருஷத்துக்கு மூணு தடவை யார் கொடுக்குறாங்க? சிறு விவசாயிகளுக்கு மோடி ஐயா கொடுக்கறாங்க. எவ்வளவு? 2000 காசா கொடுக்கறாங்களா? பேங்க் மூலமா கொடுக்கறாங்க. வெரி குட், சரியான விலை கையெழுத்துமா. ஒதுக்கீடு எத்தனை சதவீதம் நமது பாரத பிரதமர் மோடியின் அரசு வழங்கியுள்ளது? நல்லா கேட்டுங்க. இப்ப ஒரு எம்எல்ஏ மூணு பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில், சட்டமன்ற தேர்தல் வருது, 234 எம்எல்ஏ போட்டி போடணும், பார்லிமெண்ட் தேர்தலில் 543 எம்பி போட்டி போடணும். அப்படி போடும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கணும். பின்னாடி யாரும் தெரியுமா எத்தனை சதவீதம் ஒதுக்கீடு என்று சட்டம் இயக்கப்பட்டுள்ளது, சட்டம் ஏற்று நிறைவேற்றப்பட உள்ளது? சொல்லுங்க உஜாலா, வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.